வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். சவுத் இந்தியாவுக்கு ஃபேமஸான ஃபில்டர் காஃபி எப்படி செய்யறதுன்னாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன காஃபி செய்யக்கூடவா தெரியாது, இதை கூட நம்ம வீடியோவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக காஃபி செய்கிறதுல நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குங்க. பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிற எல்லா டிப்ஸுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபில்டர் காஃபி பற்றினா சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபில்டர் காஃபி அப்படின்னாலே பலவிதமான பெயர்களில் சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்ராஸ் ஃபில்டர் காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி, மைசூர் ஃபில்டர் காஃபி, பாலக்காடு ஐயர் காஃபி, இந்த மாதிரி பலவிதமான பேரில் இது பிரபலமாக இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பேர். ஃபில்டர் காஃபி கொஞ்சம் கசப்போடையும் கொஞ்சம் இனிப்போடையும் இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் இங்கே ஒரு பிராஸ் காஃபி ஃபில்டர் வச்சுருக்கேன். இது ஸ்டீல்லையும் அவைலபிளாக இருக்குங்க மார்க்கெட்டில். இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். லோவர் கப், இதில் தான் வந்து நம்மளுடைய டிகாக்ஷன் கலெக்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா அப்பர் கப், ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மூலயமா தான் நம்மளுடைய காஃபி வந்து ப்ரூ ஆகி கீழே கலெக்டரில் கலெக்ட் ஆகும். இது வந்து லிட்டு, இது வந்து ஒரு ஸ்டெம்டு ப்ரெஸ்ஸிங் டிஸ்க், இது மூலயமா தான் நம்ம காஃபி பவுடரை அழுத்தி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி காஃபி டிகாக்ஷன் ரெடி பண்ண போகிறோம். பாரம்பரியமாக இந்த மாதிரி பித்தளை காஃபி ஃபில்டரில் காஃபி போடுறது வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா லெவிஸ்டா பிராண்ட். இதில் பார்த்திங்கன்னா 80% காஃபி, 20% சிக்கரி கலந்துருக்கு. 80% காஃபி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, ரொபஸ்டா அரபிக்கா அப்படிங்கிற உயர்தரமான காஃபி கொட்டைகளை வறுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சம அளவில் கலந்து வச்சுருப்பாங்க. 20% சிக்கரி அப்படிங்கிறது 20% அளவுக்கு சிக்கரி இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 60%, 40%, 90%, 10% இந்த மாதிரி ரேஷியோஸ்லையும் கிடைக்கும். 90% காஃபி, 10% சிக்கரி அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியம் காஃபி பவுடர்னே சொல்லலாம். சிக்கரியோட ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அந்த காஃபி நல்ல தரமானதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிக்கரி கலந்த காஃபி பவுடர் சிலர் விரும்ப மாட்டாங்க, அது வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி உருவாக்கும். அதனால இது வந்து நான் அட்வைசபிள். சிக்கரி அப்படிங்கிறது ஒரு செடியினுடைய வேர் பகுதி, கிட்டத்தட்ட மரவள்ளி கிழங்கு மாதிரியே இருக்கும், நல்ல உட்டியாக நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை வறுத்து பவுடர் பண்ணி இந்த காஃபி பவுடர் கூட சேர்த்துவாங்க. சிக்கரி சேர்த்துறதுனால காஃபியில் நல்ல ஒரு மணம் இருக்கும், நல்ல நிறமும் இருக்கும். இதுக்காக தான் நம்ம சிக்கரி சேர்த்துறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிக்கரியோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி காஃபி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பமானதாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணால் உங்களுக்கு காஃபி பவுடர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேலே இருக்கிற கப் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து காஃபி பவுடர் போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த காஃபி ஃபில்டர் வந்து ரெண்டு பேர்த்துக்கு அட் அ டைமில் நம்ம காஃபி போடலாம். அதுக்காக நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போடுறேன். காஃபி ஃபில்டர் டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குங்க மார்க்கெட்டில். இது வந்து ஒரு டைம் நம்ம ஃபில் பண்ணி ரெண்டு பேர்த்துக்கு காஃபி போட முடியும். இந்த ப்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுக்காமல் சமப்படுத்தி நம்ம அழுத்தமாக வச்சிடணும். இதுக்கு மேலே நான் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போடுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான டிகாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். இதையும் வந்து நம்ம இந்த ஸ்பூனால் அப்படி பரப்பி விட்டு நல்லா சமமாக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி பரப்புறதுனால நம்மளுடைய டிகாக்ஷன் ஒன்று போகல, அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே கலெக்ட் ஆகும். மீதமான காஃபியை அந்த மனம் போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா பேக் பண்ணி ஏர்லாக் பண்ணி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை சுடு தண்ணியில் நல்லா கேரமலைஸ் ஆகி டிகாக்ஷனுக்கு நல்லாவே ஒரு கிளேஸ் கொடுக்குங்க. இப்போ நம்ம இதை கவர் பண்ணி வச்சிடலாம். நம்ம இதுக்காக தண்ணி சூடு பண்ண வச்சிடலாம். நான் ஒரு பேனில் பாருங்கள் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் நான் இங்கே ஒரு தெர்மோமீட்டர் வச்சு உங்களுக்கு நான் இந்த டெம்ப்ரேச்சர் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லலான் இருக்கேன். பொதுவாக பாய்லிங் டெம்ப்ரேச்சர், தண்ணியுடைய பாய்லிங் டெம்ப்ரேச்சர்னு பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் தான் சொல்லுவோம். அது வந்து நல்ல ஒரு கொதிநிலை, தண்ணி நல்லா கொதிச்சு வரும் இல்லைங்களா, தலை தலைன அந்த மாதிரி. பட் நாம் ஃபில்டர் காஃபிக்கு போடக்கூடிய தண்ணி வந்து அந்த மாதிரி தலை தலைன்னு கொதிச்சு வரவே கூடாதுங்க. இது முக்கியமான ஒரு டிப்ஸு, மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு
சூடாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 degrees தான் வரணும். அப்போ என்ன காஃபி போடணுன்னா கண்டிப்பாக இந்த தெர்மாமீட்டர் இருந்தால் தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் 91 degrees ரீச் ஆகும்போது நீங்கள் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த பபிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணி கொதிச்சு கீழேருந்து சின்ன சின்னதாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் தான். இது ரொம்ப முக்கியம்னு கூட சொல்லலாம். காஃபி போடுறதுக்கு இந்த தண்ணி கொதிக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பபிள்ஸ் மேலே வர ஆரம்பிக்கும் ஆனால் கொதிக்காது, பெரிய பெரிய பபிள்ஸாக வரவே வராது. அந்த டைம் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டரில் சேர்த்துக்கணும். நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ மூலமா தான் நீங்க இந்த சேனலை விசிட் பண்ணிருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க கொடுக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல தெரியும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. இது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப பாத்தீங்களா பபிள்ஸ் வந்து எந்த அளவுக்கு சின்ன சின்ன பபிள்ஸா வந்திருக்கு, ஆனா கொதிக்கல. இந்த டைம்ல தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் தெர்மோமீட்டர் வச்சு காமிச்சேங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிஸ்க்கு மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். டைரெக்டாக நம்ம காஃபி பவுடரில் ஊற்றக்கூடாது. இந்த சைஸ் காஃபி ஃபில்ட்ரு ஓரளவுக்கு கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு 15-20 minutes நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ண வேண்டாங்க. இப்போ வந்து பால் காய வச்சிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பாலில் தான் காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திக்கான பாலை எடுத்துக்கோங்க. பால் காயும் போது கரண்டி வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்படி செய்யும் போது அதில் வந்து க்ரீம் லேயர் ஃபார்ம் ஆகாது. பாலேடு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும்போது நல்லா திக்காகவே இருக்கும் நம்மளுடைய பால் அந்த தன்மை. இது வந்து பாலேடு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், பால் வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும், காஃபிக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிகாஷன் ஃபுல்லாக இந்த கீழ் கப்பில் கலெக்ட் ஆயிடுச்சு. இந்த மேல் கப்பில் இருக்கக்கூடிய இந்த காஃபியினுடைய எக்ஸ்ட்ராக்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. செகண்ட் டைம் கூட நீங்கள் சுடு தண்ணி போட்டு மறுபடியும் காஃபி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூடான பாலை நான் இன்னொரு டம்ளரில் ஆற்றிக்கிறேன். இப்படி செய்யும் போதும் மேலே நுரக்கட்டி நிற்கும். நுரக்கட்டி நிற்கிறனால மறுபடியும் நம்மளுக்கு க்ரீம் லேயர் ஃபார்ம் ஆகாது. இதுவும் ஒரு டிப் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த காஃபிக்காக டம்ளரில் 1.5 teaspoon அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்திக்கிறேன். ட்ரெடிஷ்னலாக வெல்லம் இல்லைனா தேன் கலந்து தாங்க காஃபி செய்வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 decoction, இப்போ நம்மளுக்கு இருக்கிற டிகாக்ஷனில் பாதி அளவு நான் இந்த டம்ளரில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நல்லா இந்த சூடான பாலை நம்ம சேர்த்து ஊற்றிட்டோன்னா டம்ளர் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம இப்படி நுரைக்க ஊற்றிட்டோன்னா அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய ஃபில்டர் காஃபி ரெடி. நான் சொன்ன இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் ஃபில்டர் காஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.